ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி பே ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வாயில வச்சதுமே கரையிற மாதிரி கேரட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம், வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர்ல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 6 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தான், கிட்டத்தட்ட 750 கிராம் இருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுலில் 5 பவுல் எனக்கு இந்த துருவின கேரட் வந்தது. ஏன்னா இந்த பவுல் வச்சு தான் நம்ம அடுத்து பால் சக்கரை எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். இப்போது பால் வந்து 4.5 கப் எடுத்துக்கிறேன்னா, 5 கப் துருவின கேரட்டுக்கு 4.5 கப் பால் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 1.5 கப் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் கேரட் ஃபுல்லாகவே பால்லேயே தான் வேகணும், அதனால பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கேரட் நல்லா மசிஞ்சு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப துண்டு துண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால 4.5 கப் பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு சக்கரை வந்து 1.5 கப் அளவுக்கு சரியா இருக்கும். 5 கப் துருவின கேரட்டுக்கு 4.5 கப் பால், 1.5 கப் சக்கரை. இப்போ ஒரு கடாயில நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 50 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுகளை பயன்படுத்தி இந்த கேரட் அல்வா பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப திக்கமும் ஆகிடாது, அதே சமயம் ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் அந்த கரெக்டான பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட 20 கிராம் அளவுக்கு கிறிஸ்மஸ் சேர்த்துட்டு கிறிஸ்மஸ் நல்லா உப்பி வந்ததுமே ரெண்டையுமே நம்ம எடுத்துடலாம். முந்திரி ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, ரொம்ப வறுபடாமல் இருக்கக்கூடாது, அந்த பொன்னிறமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இந்த கேரட்டை நம்ம நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். சில பேர் கேரட்டை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு கேரட் அல்வா பண்ணுவாங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் துருவி செஞ்சீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு தனியாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அந்த கேரட்டோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாலை ஆட் பண்ணிடலாம். இதில் இது வந்து காய்ச்சாத பால் தான். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. பால் வந்து கொதிக்க கொதிக்க கொஞ்சம் பொங்கி வரும், அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதோட ஏடு எல்லாம் ஓரத்தில் ஒதுங்கும்போது அதையும் நல்லா எடுத்து எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக அது டேஸ்டாகவும் கிடைக்கும். அதனால் பாருங்கள், இந்த பால் ஃபுல்லாக சுண்டி வர்ற அளவுக்கு வேக விடலாம். பால் ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. கரண்டியை வச்சு லைட்டாக அதை மேஷ் பண்ணி விட்டுருங்க அப்பப்போ. இப்போ இதில் தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த சர்க்கரை மெல்ட் ஆனதுமே கொஞ்சம் லூஸ் ஆகும், அதுவும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிடலாம். இதே அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது வரும். இப்போ பாருங்கள், நல்லா பதத்துக்கு கிடச்சிடுச்சு நமக்கு. இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம், இது நம்மளோட விருப்பம்தான், எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பால்லையே வெந்திருக்கனால அதுவே உங்களுக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவாங்க.
எப்பவும் போல ஸ்வீட் செஞ்சோனா நம்ம அதல ஒரு பிஞ்ச் salt சேப்போம் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வந்ததுமே நம்ம சர்வ் பண்ணிரலாம் ரொம்ப சிம்பிள் அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருந்தா subscribe பண்ணுங்க like பண்ணுங்க உங்க friends க்கும் share பண்ணுங்க thanks for watching